வணக்கம். ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் இந்தியன் கிராஃப்ட் பார்க்கலாம். கிராஃப்டில் பார்த்தோன்னா மேனோட ஸ்கில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்ரேஷனில் எமோஷன், மைண்டு, பாடி எல்லாமே வந்து இன்வால்வ் ஆகி தான் கிராஃப்ட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய வேல்யூஸை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறது நம்மளோட இம்பார்ட்டண்ட்டு கடமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா டிக்னிட்டி அண்ட் க்ரியேட்டிவிட்டி இந்த ரெண்டும் சேர்ந்தால் தான் நம்மளோட பாஸ்ட்டை வந்து ப்ரெசண்ட்டு கூட லிங்க் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் பார்த்தோன்னா ஹேண்ட்லூமில் பண்ண கிளாத் எல்லாமே மென்னு விமன் சில்ட்ரன்லாம் வந்து வியர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா நிறைய எம்ப்ராய்டரி டையிங் டெக்னிக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி இன்னும் அந்த கிளாத்தை வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணி விடுறோம் அப்படிங்கிறது மாதிரி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறமா மெட்டல், ஸ்டோன், கிளே இதிலெல்லாம் கூட கிராஃப்ட் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது மாதிரி பேசியிருக்காங்க. நம்மளுடைய லிவிங் ட்ரெடிஷன் தான் இந்த கிராஃப்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய கிளே, வுட்டு, ஸ்டோன், ஐவரி, டெக்ஸ்டைல் ட்ரெடிஷன் எல்லாமே வந்து கிராஃப்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டெக்ஸ்டைல்னு பார்க்கும்போது மஸ்லின், இந்த இது வந்து ஒரு துணி தான். இதை வந்து இன்னொரு நேம் என்னென்னா மல்மல் அப்படின்ட்டு சொல்லுவோம். இது வந்து இதோட ஃபைனஸுக்காக இது வந்து புகழ் பெற்றது, நல்ல அழகானது, மென்மையானது அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா மல்மை கான்ஸ், இது என்னென்னா ராயல் பீப்புள் வியர் பண்ணக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸு. இதுக்கு இன்னொரு நேம் என்னென்னா அபை ரவான். இதுக்கு மீனிங் என்னென்னா ரன்னிங் வாட்டர் அப்படிங்கிறது மாதிரி மீனிங் சொல்கிறாங்க. இதோட சீஃப் சென்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆட்டு தாக்கா பங்களாதேஷ் வந்து விளங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா பட்டோலா, இது வந்து என்னென்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய வெட்டிங் சாரீ, சில்க் சாரீ. இதில் மகாராஷ்டிரா டிசைன் வந்து அப்பியர் ஆகிருக்கும், போத் சைட் ஆஃப் மெட்டீரியலில் அப்பியர் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு பிரின்சிபல் ஸ்டைலில் வந்து இருக்குது, காம்பே பேட்டர்ன், பத்தான் பேட்டர்ன். காம்பே பேட்டர்ன் என்னென்னா டார்க் ஸ்டெம்மில் ஒயிட் ஃப்ளவர்ஸ் வர்றது மாதிரி இருக்கும். அப்புறமா பட்டான் பேட்டர்னில் இது நிறைய ஸ்ட்ரிப் இருக்கும், ப்ராடரான ஸ்ட்ரிப்பில் பிக்சர் நிறைய வரைஞ்சி வச்சுருப்பாங்க. எலஃபண்ட்டு, ஃப்ளவரிங் ஸ்ட்ரப்ஸு, ஹியூமன் ஃபிகர்ஸு, பேர்ட்ஸ் இதெல்லாம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அப்புறமா ப்ராக்கேட்னா ஒன்றும் இல்லை, ரிச்லி ஃப்ளவர்டான ஒரு டிசைன் தான், எம்ப்ராய்டரி டிசைன் மாதிரி கோல்ட் அண்ட் சில்வர் கலரில் வச்சு வச்சுருக்கிறது தான் ப்ராக்கேட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து வார்ப் அண்ட் வெப் த்ரெட்டு யூஸ் பண்ணி அந்த எம்ப்ராய்டரி டிசைன்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பியூர் சில்க்குக்கு என்ன பேர் அப்படின்னா அம்ரோன் நேம் கொடுத்துருக்காங்க. அப்புறமா கோல்டு த்ரெட்டை வந்து கிம்ஹாக் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து வாரணாசியில் ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய ஆர்னமெண்ட் ஃபேப்ரிக்காக இது வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா தங்கோய் ப்ராக்கேடு, இது வந்து ஒரு மூணு பிரதர்ஸ், இவங்க வந்து சைனாவில் இந்த டெக்னிக்கை படிச்சுட்டு வந்து சூரத்தில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட நேம் வச்சு தான் இந்த தங்கோய் ப்ராக்கேட்ஸ்னு வந்துச்சு. இதில் வந்து ஒரு துணி யூஸ் பண்ணுறாங்க, அதை சட்டின் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து நிறைய ஃப்ளோரல் அண்டு பேர்ட்ஸ் மோட்டிவ்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி வரைஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு. ப்ராக்கெட்னா ஆல்ரெடி பார்த்தா ரிச்லி ஃபிகர்டாக இருக்குது, கோல்டு சில்வர் கலரில் எம்ப்ராய்டரி பண்ணி வச்சுருக்கிறது தான். அப்புறமா வந்து இதோட வெஃப்ட் த்ரெட்டு இதில் யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. மெட்டாலிக் த்ரெட்டும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா இந்த பேட்டர்னிக் டெக்னிக் என்ன நேம்னா கட்வா அப்படின்ட்டு நேம் கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் டைப் ப்ராக்கெட் என்னென்னா கியாசர், இது வந்து பூட்டான் அண்ட் லடாக்கில் புத்திஸ்ட் ஏரியாவில் செக்குலர் யூஸ்க்காக இவங்க வந்து யூஸ் பண்ணுறது தான் கியாசர் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறமா சாரின்னு பார்க்கும்போது 2000 இயர்ஸ் ஆட்டு இந்தியனோட ட்ரெடிஷனாகவே இது வந்து இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய வீவிங் பேட்டர்ன்ஸில் வந்து இது எவால்வ் ஆகிட்டே இருக்குது. எவ்ரிடே லைஃப்லையும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். வீவர்ஸோட க்ரியேட்டிவிட்டியை இது வந்து காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா டைப்ஸ் ஆஃப் சாரீ, எந்த இடத்துலலாம் ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பைத்தானி, இது எந்த இடத்துல ஃபேமஸ்னால் பைத்தான் மகாராஷ்டிராவில். அப்புறமா தங்கோய் சில்க்கு வாரணாசியில் ஃபேமஸ்ஸு. பொச்சம்பள்ளி, இது ஹைதராபாத்தில் ஃபேமஸ்ஸு. சந்தேரி, இது வந்து மத்திய பிரதேஷ். முகா சில்க்கு, இது வந்து அஸ்ஸாமில். சாம்பல்பூர், இது ஒடிசாவில் சாம்பல்புரி. அப்புறமா ஜம்தானி பெங்கால்லையும் யூபிலையும். அப்புறமா வந்து பலுச்சாரி, இது வந்து வெஸ்ட் பெங்காலில் ஃபேமஸ். அப்புறமா டை, என்ன டை டெக்னிக்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து சீஃப் சென்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் யாராக இருக்காங்கன்னா ராஜஸ்தானும் குஜராத்தும் தான் சீஃப் சென்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனாக இருக்காங்க. இது டிஃப்ரெண்ட் கலரில் சின்ன சின்ன டாட்ஸ் ஆட்டு
அவுட்லைன் போட்டு வச்சுருக்கிறது மாதிரி வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா டான்ஸிங் விமன், அப்புறம் அனிமல்ஸ், இவங்களோட மோட்டிவ்ஸ்லாம் அதில் வந்து ஃபேமஸாக அந்த டையிங் ப்ராசஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா ஹண்டிங் சீன்ஸு, கர்பா, கர்பானா ஒரு ஃபோக் டான்ஸு, அந்த ஃபீமேல் ஆடுறது மாதிரியெல்லாம் அதில் வந்து வரைஞ்சி வச்சுருக்காங்க. அப்படி நிறைய ஃப்ளோரல் பேர்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்கக்கூடிய ஸ்பேஸ்லலாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஃப்ளவர்ஸாக பேர்ட்ஸ் இதெல்லாமே வந்து வரைஞ்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா கலம்காரி, இது வந்து ஆந்திரப்பிரதேஷில் உள்ள ஒரு டெக்ஸ்டைலு, ஆந்திரப்பிரதேஷில் உள்ளது தான். இதில் கலம்னா என்னென்னா மிடிவல் பீரியடில் வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணி வரைஞ்சிருப்பாங்கள்ல, அதுதான் வந்து கலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பெர்ஷியன் பெயிண்டிங்கோட இன்ஃப்ளூயன்ஸ் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இஸ்லாமோட கொள்கைகள் இதில் வரைஞ்சி வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு. அப்புறமா இதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் வந்து ஹலஹஸ்தி ஸ்கூல், இதில் வந்து ஹிந்து மைத்தாலஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து இதில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா ஆர்ட் ஆஃப் கலம்காரி ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்கூலில் இருக்குது. மசூலிப்பட்டினம் இது வந்து முஸ்லீம் ரூலரோடது, ஸ்ரீ கலஹஸ்தி இது வந்து ஹிந்து டெம்பிள்ஸ் ரிலேட்டடானது. அப்புறமா அப்பத்தானி வீவ்ஸ் இது வந்து அருணாச்சல் பிரதேஷில் உள்ளது. அப்பத்தானி பிளாட்டியூன்னு ஒரு பிளாட்டியூவில் ஜீரோன்னு ஒரு இடம் இருக்குது, இது வந்து நார்த் ஆஃப் இட்டார் நகரில் இருக்குது, இதான் இதோட ஹோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து லோயின் லூம் யூஸ் பண்ணி வீவ் பண்ணுறாங்க, அதாவது பேம்பு ஸ்டிக்கில் பண்ணலும் அதை யூஸ் பண்ணி வீவிங் டெக்னிக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரெடிஷ்னலான கலர்ஸ் என்னெல்லாம்னா ரெட்டு, க்ரீனு, எல்லோ, இது எல்லாமே வந்து அங்கே கிடைக்கக்கூடிய ரூட்ஸு, க்ரீப்பர்ஸு, ட்ரீஸோட பார்க்ஸ் இதில் இருந்தெல்லாம் எடுத்து அந்த கலர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா கிளாத்தில் பார்க்கும்போது ப்ராடான ஸ்ட்ரிப் இருக்கும், அதுக்கப்புறமா நேரோவான ஸ்ட்ரிப் இருக்கும், அப்படி மாற்றி மாற்றி இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன்ஸும் இருக்குது, இதை வந்து எக்ஸ்ட்ரா வெஃப்ட் டெக்னிக் மூலமாக, வெஃப்ட்னு ஒன்றும் இல்லை ஒரு த்ரெட்டு மாதிரி தான், அந்த டெக்னிக் மூலமாகிட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா பிளாக் பிரிண்டிங்னு பார்க்கும்போது இது வந்து பழம்பூரில் நல்ல ஃபேமஸ் ஆனது, இதோட டெக்கரேஷன் வந்து இன்கம்பரபிள் பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன டிசைன் யூஸ் பண்ணுறாங்க, ட்ரீ ஆஃப் லைஃப் தான் இதோட டிபிக் டிசைனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பாதமேரி பிரிண்ட், இது வந்து ராஜஸ்தானில் உள்ளது தான். இதில் வந்து நிறைய ஸ்டார் கலர், கெட்டியான நல்ல கெட்டியான கலர்ஸ்லாம் வந்து போல்ட்னஸ்ஸு அந்த மாதிரி நல்ல போல்டாக இதெல்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹிந்துஸ் ஆஃப் பத்மர், இது வந்து இந்த ஆர்ட்டு கூட என்கேஜ் ஆனது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. எம்ப்ராய்டரின்னு பார்க்கும்போது இது வந்து பத்திக் ஸ்டைல், இது என்னென்னா வேக்ஸ் ரெசிஸ்ட் டையிங் டெக்னிக், அதாவது மெழுகால் டையிங் பண்ணி வச்சுருக்கிறது மாதிரி இருக்கும், அது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பத்திக் ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா கந்தா, இது வந்து பெங்காலில் உள்ள எம்ப்ராய்டரி தான். இது என்னென்னா வேஸ்டான அந்த சாரீ அதிலலாம் எம்ப்ராய்டு பண்ணி அதை பில்லோ வாட்டு இல்லாட்டா பெட்ஷீட் ஆட்டை அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தான். அப்புறமா வந்து பிக் வாய்ஸ், இது என்னென்னா இதில் வந்து கிருஷ்ணா ப்ளூ கலரில் டெபிக் பண்ணி வச்சுருப்பாங்க, சாரியட்டில் கிருஷ்ணாவை ப்ளூ கலரில் டெபிக் பண்ணி வச்சுருக்கே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஃபேமஸ் ஆனது என்னென்னா நத்வாரா, இது வந்து ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி, இதுக்கு ஃபேமஸான இடம் இது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா பட்டச்சித்ரா, இது ஒரிசாவில் உள்ளது. இதில் என்னென்னா ஒரு ஒரு சின்ன ஒரு பெரிய துணியிலையே ஃபுல் ஸ்டோரியும் வந்து வரைஞ்சி வச்சுருப்பாங்க, அது வந்து பிக்சர் ஃபிலிம் போல் இருக்கும், ஃபிலிம் போல் பெரிய துணியில் எல்லாமே வரைஞ்சி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா பெப்ளி அப்டிக்யூ, இது என்னென்னா புவனேஸ்வரில் உள்ள ஒரு ஏரியாவில் ஃபேமஸ் ஆனது, பிரைட் கலர் எம்ப்ராய்ட்ரி யூஸ் பண்ணி வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஜெகநாத் டெம்பிளில் வந்து இது வந்து ஒரிஜினேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமா சிக்கான், இது எந்த பிளேஸில் ஃபேமஸ்னா லக்னோவில், இதுக்கு மீனிங் என்னென்னா டு ரைஸ் அப்படின்னா மீனிங், பெர்ஷியாவிலேருந்து தான் அவாத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பேட்டர்னைஸ் பண்ணது வந்து லக்னோ நவாப்ஸ் தான் இதை பேட்டர்னைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரெடிஷ்னலாகிட்டு இது மஸ்லின் துணியில் தான் வரைஞ்சிருக்காங்க. த்ரீ டைப்ஸ் ஆஃப் டிசைன் இருக்குது, பாக்கியா, தெப்ச்சி அண்டு கம்தானி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா குஜராத்தில் ஃபேமஸ் ஆனது ஆரி ஒர்க்கு தான், ஹூக் வச்சு இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட மோட்டிவ் என்னெல்லாம் பார்க்கும்போது டான்ஸிங் பீகாக், ஹியூமன் ஃபிகர்ஸ் தான் இதில் ஃபேமஸ் ஆனது அப்படின்னு. அப்புறமா உத்தரப்பிரதேசில் பார்க்கும்போது சிக்கான் ஒர்க்கு, இதில் வந்து டிஃப்ரெண்ட் அசம்ஷன் பிலீஃபில் இது வந்து வரையாங்க அப்படின்னு மெகஸ்தனிஸ் கூட அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஆர்ட் ஆஃப் சிக்கான் கரி இது வந்து ஈஸ்ட் பெங்காலில் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறமா வெஸ்ட் பெங்காலில் பார்க்கும்போது இது கந்தா எம்ப்ராய்டரி இதெல்லாம் ஃபேமஸ் ஆனது.
பாப்புலர் வந்து ரூரல் விமன் தான் இதில் பாப்புலராக இருக்காங்க. அப்புறமா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பார்க்கும்போது ஜால் ஒர்க்கு ஃபேமஸ் ஆனது. ஒரு ஷால்லே வந்து த்ரெட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து பெட் ஸ்ப்ரெட்டுக்கெலாம் இதை யூஸ் பண்ணுறாங்க, பெட்ஷீட்காகலாம் இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற. இதில் மோட்டிஃபும் பார்க்கும்போது பேர்ட்ஸு, மேப்பிள் லீவ்ஸு, அப்புறமா அதர் டெக்கரேட்டிவ் டிசைன்ஸ்லாம் இதில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செயின் ஸ்டிச் தான் இதில் வந்து ஃபேமஸ் ஆனது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறமா மணிப்பூரில் பார்க்கும்போது இது வந்து யூனிக் ஸ்டைலு, ஒரே ஒரு ஸ்டிச் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ட்விஸ்டட் அன்ட்விஸ்டட் சில்க் த்ரெட்டு தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் தான் அந்த லுங்கி, விமனோட லோவர் பாடி ரேப்லாம் இதில் பண்ணுறாங்க. இந்த எம்ப்ராய்டரி ஒர்க்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா ஆந்திரப்பிரதேஷ்னு பார்க்கும்போது மத்ரியாஸ், இது வந்து அதில் ஆந்திரப்பிரதேஷில் உள்ள ஒரு ட்ரைபு. இவங்க வந்து ஃபாரஸ்ட்டில் தான் வாழ்கிறாங்க, நொமாடிக்காக இருக்காங்க. இவங்க வந்து நிறைய எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ்லாம் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா பீகார்னு பார்க்கும்போது நிறைய ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன்ஸ் வந்து இதில் இருக்குது அப்படின்ட்டு. இந்த ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன்ஸை பீகாரில் உள்ள எம்ப்ராய்டரியை வந்து கசிடா எம்ப்ராய்டரின்னு சொல்கிறோம், மைசூரில் உள்ளது கசூத்தி எம்ப்ராய்டரின்னு சொல்கிறோம். ரெண்டுமே கொஞ்சம் சிமிலராக இருக்குது, ஆனால் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா கேரளாவில் பார்க்கும்போது சிரியன் எம்ப்ராய்டரி, இது வந்து கேரளாவில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு, ஆனால் இப்போ ரொம்ப அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமா மத்திய பிரதேஷில் பார்க்கும்போது பஞ்சாராஸ், இது வந்து மால்வா டிஸ்ட்ரிக்டில் வந்து நல்லா ஃபேமஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமா பஞ்சாப்னு பார்க்கும்போது புல்காரி ஆர்ட் ரொம்ப வந்து ஃபேமஸ் ஆனது, 19th century இது பண்ணது அப்படின்ட்டு. பியர்ட் கிளாத்தில் வந்து எம்ப்ராய்டரி ஃப்ளவர்ஸ் பண்ணியிருக்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமா ஒரிசாவில் பார்க்கும்போது பட்டச்சித்திரா, ஆல்ரெடி பார்த்ததுதான், ஹோல் ஸ்டோரியையே லாங் பீஸ் ஆஃப் கிளாத்தில் வந்து வரைஞ்சி வச்சுருப்பாங்க. இது வந்து எர்த்தன் கலர்ஸ் இதில் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறமா வேறு டைப் ஆஃப் எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ்னு பார்க்கும்போது மிரர் ஒர்க் எம்ப்ராய்டரி, அப்புறமா சீக்வன்ஸ் எம்ப்ராய்டரி, ரஷ்மான் எம்ப்ராய்டரி, கந்தன் எம்ப்ராய்டரி இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்தியன் கிராஃப்ட் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு ஏன்ஷியன்ட் இந்தியாவில் இருந்தால் மேத்தமெட்டிக்ஸ், அஸ்ட்ரானமி, மெடிசின் அதெல்லாம் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.